கடந்த சில தினங்களுக்கு முன்பு தேனியில் நெடுஞ்சாலைத்துறையினரால் தேனி மதுரை தேசிய நெடுஞ்சாலை மற்றும் தேனி கம்பம் தேசிய நெடுஞ்சாலை அகலப்படுத்தப்பட்டு புதிய தார்ச்சாலை போடப்பட்டது. இந்த பணி நடைபெற்று ஒரு சில தினங்களே ஆன நிலையில் நகரின் முக்கிய சந்திக்கும் இடமான கம்பம் சாலை, மதுரை சாலை, பெரியகுளம் சாலை என்று கருதப்படும் நேரு சிலை அருகே திடீரென மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சாலைகள் அமைத்து ஒரு சில தினங்களே ஆன நிலையில் இவ்வாறு முக்கிய பகுதியில் பள்ளம் ஏற்பட்டுள்ளது நெடுஞ்சாலைத்துறை பணியின் தரத்தையே குறிக்கிறது என்று சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர்.